ஏண்டா அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட எதுக்கு நீ பேசுற இல்ல யாரன்னு கேக்குற இல்ல ஒரு ஃப்ரெண்ட் நீ உட்கார் இல்ல ஒரு இல்ல யாரு கண்ணு முன்னாடியே நான் அழுதுகிட்டு இருக்கேன் பாத்துக்கிட்டு இருக்கேன் அழுகுறதுனா கிளிசரின் போட்டு அழுதுனா நான் என்ன பண்றது இப்படி அவன் தொடச்சு விட மாட்டான் நானே தொடச்சு விட எதுக்கு அழுகுறீங்க இப்ப லவ் பண்றாங்க லவ் பண்றாங்க நான் பண்றேன் அவங்க பண்றாங்களா இல்ல அந்த பாய் பேஸ்டே பண்றாங்களான்னு கேட்டு சொல்லுங்க நாங்க அந்த மாமா என்ன என்ன ப்ரோ அது உங்களுக்கு பெஸ்டி இருக்கா எனக்கு பெஸ்டி இல்ல ஒரு சரி அந்த பொண்ணு வர சொல்லுங்க இது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கல பார்த்தாங்க எல்லாத்துக்குமே சந்தேகம் கமல் பாக்குற மாதிரி பாக்குறியா கால் பண்ணிட்டு பேபி இன்னைக்கு நான் வந்து என் பாய் பெஸ்டி கூட வெளில போன தெரியுமா நீ சந்தேகம் தான் பண்ற இது பேர் வேற என்னது அது பொண்ணுடா தாண்டிக்கிட்டு இருக்கு தூக்கி அடிச்சிரேன் பாத்து என்ன என்ன ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் நீ வேணா சண்டைக்கு வா வாடா வந்து வாடா பையன் வேணுமா வேணாமா எனக்கு வேணும் தான் ஹே ஹாய் காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்க எஸ்கே இது உங்கள் மாட்டிக்கின்னாரு ஒருத்தர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்குலாம் வந்து நிறையா பேர் வந்து நம்ம வீட்டுக்கு பொங்கல் கொடுக்க தான் வருவாங்க ஆனால் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்புள்ஸ் வந்து பிரச்சனையோட வந்திருக்காங்க ஸோ அந்த பிரச்சனை என்ன ஏன் பொங்கல் அன்றைக்குமா வந்து இப்படி பிரச்சனை நடந்துச்சு இதை பற்றி தான் வந்து நம்ம கேட்டு வந்து விசாரிக்க போகிறோம் இது எப்படி வந்து முடிய போகுதுன்னு தெரில ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை அட்வைஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சிருப்போம் சொல்லுங்கள் என்னாச்சு வணக்கம் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார் யாரா பொண்ணையா பையன் கேர்ள் ஃப்ரெண்டா சார் சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசமா என்கிட்ட ஒழுங்காக பேசுறது இல்லை ஒரு மாசம் பேசுறது இல்லை அவங்க வந்து இப்போ புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் பாய் பெஸ்டின்ட்டு பாய் பெஸ்டி ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா அவன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க பட் என்கிட்ட நான் கேட்டா டைம் இல்லை ஒர்க் இருக்கு ஒர்க் இருக்குன்னு போய் சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு அது கஷ்டமாக இருக்கு சரி இது ஒரு பிரச்சனையும் இல்லையே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அதில் வந்து மூணாவதாக ஒருத்தன் வரப்போ எவ்வளோ கஷ்டமாக எவ்வளோ வழியாக இருக்கும்னு தெரியுமா சார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன் எதனால பெஸ்டி வந்தார் அது தெரில சார் எதனால வந்தான்னு தெரில ஒரு மாதம் நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டேன் என்ன ஒர்க் போனீங்க நான் வந்து ஆடிஷன்ஸ் அது மாதிரி இழந்துட்டுருக்கேன் சார் அதனால ஆடிஷன் சினிமா ட்ரை பண்ணுறீங்க இருக்கேன் ஸோ அது மாதிரி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேச டைம் இல்லை அந்த டயத்துலன்னு பார்த்து இந்த பாய் பெஸ்டின்னு ஒருத்தர் வந்து பூந்துட்டான் சார் மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும் சரி அது வந்து என்னாச்சு அவங்க எங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க கூட இருக்கிறாங்க எனக்கு இல்லை எனக்கு இப்போ வந்து அவங்க லவ் பண்ணுறாங்களா ஆமாம் பண்ணுறாங்க பண்றாங்க வீட்லயும் பேசியாச்சு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% ஓகே ஆயிட்டாங்க இப்ப லவ் பண்றாங்க லவ் பண்றாங்க நான் பண்றேன் அவங்க பண்றாங்களா இல்ல அந்த பாய் பெஸ்டே பண்றாங்களான்னு கேட்டு சொல்லுங்க நாங்க அந்த மாமா என்ன என்ன ப்ரோ அது சார் என்ன சார் கேட்டு சொல்றத நீங்களே போன் போட்டு கேட்க வேண்டியதான ப்ரோ அந்த பொண்ணுட்ட லவ் பண்றியா இல்லையான்னு எங்கள்ட்ட வந்து கேட்க சொல்லுங்க உங்ககிட்ட வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும்னு வெளில கேள்விப்பட்டோம் சோ அதனால தான் சார் பிரிச்சு வைக்கிறதா எங்க வேலையே எனக்கு ஏய் அவளை வாழ விட்டா நீ எப்படியா வாழ முடியும் இல்ல சார் அந்த பாய் பெஸ்டி வந்து தேவையில்லை எங்க ரிலேஷன்ஷிப்புக்கே தேவையில்லை அந்த பாய் பெஸ்டி முக்கியமா நான் முக்கியமா அந்த பொண்ணிட்ட கேட்டுட்டு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கு சார் மக்களே ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு ஷோவா தான் இது போய்கிட்டு இருக்கு ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா பாய் பெஸ்டியை பிரிச்சு விட சொல்றாரோ இல்ல சேர்த்து வைக்க சொல்றாரோன்னு தெரியல இல்ல என்னைய வந்து அவங்க கூட சேர்த்து வைங்க பாய் பெஸ்டியை பிரிச்சு விட்டுருங்க பிரிச்சு விட்டுருங்க நீங்க பிரிச்சு விட உங்களுக்கு பெஸ்டி இருக்கா எனக்கு பெஸ்டி இல்ல ஒரு சரி அந்த பொண்ணு வர சொல்லுங்க என்ன ஏதோ பெஸ்டி வச்சிருக்கீங்க
என்ன சார் நான் சொன்னதோட மாத்தி மாத்தி இருங்க. நிகழ்ச்சி நடக்கும் போது நாங்கள் இப்படிலாம் போட்டு வாங்குவோம், புரியுதா? அப்போதான் லவ். நீ எந்திரிச்சு வெளியே போய் அவங்க போய் உட்காரு, அப்புறமே கூப்பிடுவோம். சொல்லுங்க என்ன பிரச்சனை நடக்குது? இல்ல எங்க ரெண்டு பேர் வீட்லயுமே ஆக்சுவலா தெரியும் நாங்க லவ் பண்றோங்கிறது. அவன் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறான். ஒரு சின்ன சின்ன விஷயம் ஆன்லைன் வந்துட்டு லாஸ்ட் சீன் ஆஃப் பண்ணி வச்சா அதுக்கு ஒரு சந்தேகம். இது கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்கல, பார்த்தாங்க எல்லாத்துக்குமே சந்தேகம். கமல் பாக்குற மாதிரி பாக்குறியா? ஏய் அப்படி பார்க்காத, எனக்கே பயமா இருக்கு. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இல்ல இல்ல வீட்டுல அம்மா போய் விட்டுட்டு போய் எப்படி அப்படிலாம் உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. நான் உருட்டலாம் இல்ல, நான் போய் சொல்றேன் உன்னோட உருட்டலனே. இல்ல இப்ப நீ என்ன அழுகிறதுக்கு வந்தியா சிரிச்சிருக்க சார்? பெயின் இஸ் ஸ்மைல் சார். ஐயோ ஐயோ. சரி விட, வழியில சிரிக்கிறானா? நீங்க சொல்லுங்க. சரியா நான் சொல்றப்ப சரி. சின்ன சின்ன விஷயம் எல்லாத்துக்குமே சந்தேகம் தான் படுறா. சந்தேகப்படுறதா இப்ப நான் அவனை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே. பாருங்க, பிரச்சனையே வந்து இங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க வந்து பெஸ்டிக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. சார் நான் எங்க சார் இடம் கொடுத்தேன்? நீ இடம் கொடுக்கல, அவன் இடத்துல வந்து இது பட்டா போட்டு வச்சிருக்கீங்க. அவங்க பெஸ்டிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, நீ வந்து பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து நீ வேற யார்ட்டையும் பேச போயிருக்கு. நீ யார்ட்ட பேசும்போது மட்டும் சொல்லு. நான் யார்ட்டையும் பேச போல சார். அவன் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு கால் பண்ணுவான்னு கேளுங்களேன். வீட்டுல போர் அடிக்குது, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக சொல்லுவாங்களா? உடம்பு சரியில்லை கீழ விழுந்துட்டு போர் அடிக்குது, யார் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக? போர் அடிக்குது, பார்க் தான் கூட்டிட்டு போக சொல்லுவாங்க, ஹாஸ்பிடலா கூட்டிட்டு போக சொல்லுவாங்க. ஏய் போய் போய் சொல்றேன், மக்கள் பாக்குறாங்க, ஒழுங்கா பேசுறதா தான் பேசணும். சரிங்க சார். சரியா போய் சொன்னீங்கன்னா பலாறு குடுத்துடுவீங்க. அதுலயே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து தமிழ்ல பேசு. ஆக்சுவலி இதெல்லாம் மைதான சொல்லாத. அந்த பொண்ணுக்கு வந்து எதுவுமே இல்ல, ஹாஸ்பிடல்ஸ் போனாலும் ஒண்ணுமே இல்லைன்றாங்க. பட் என் காசை செலவழிக்கணும்னே அவ கூப்பிடுறா. நீ காசு செலவு பண்ணதுக்கு என்னமா காசு செலவு பண்ணதுக்கு செலவு பண்றதுக்குலாம் யோசிச்சா என்ன சார் அர்த்தம்? சார் ஹாஸ்பிடலுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா போலாம் சார். காய்ச்சல் உடம்பு சரியில்லை தான கூப்பிட்டேன் நானு? இந்த மாதிரி நல்லா தானே இருக்கு, அழகா தானே இருக்கா? பேசக்கூடாது. என்ன பத்தி பேசணும் இல்ல எங்களை பத்தி பேசணும்? கால் பண்ணிட்டு பேபி இன்னைக்கு நான் வந்து என் பாய் பெஸ்ட் கூட வெளில போனேன் தெரியுமா, அவன் வந்து எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தானு, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தானு, அவனை பத்தி பேசுறதுக்காக எனக்கு கால் பண்ணுவா சார்? சொல், அது வந்து உண்மையை சொல்லுது கரெக்டா. உண்மையை வந்து மறைச்சிருந்த நீ வந்து மறைச்சிருந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துக்க சார். பேசுறதுக்கு வேற கண்ணுன்னு இல்லையாடி உனக்கு. உண்மையை ஷேர் பண்றது, வெளில போனோ வந்தோ இவங்க கூட போனோ வந்தோம்னு சொல்றது தப்பா? இல்ல நீ வந்து எப்பயாச்சும் கால் பண்ணி சாப்பிட்டீங்க, என்ன பண்றீங்க, என்ன பத்தி ஏதாச்சும் கேட்டிருக்கேன். நீ கால் பண்ணோடனே என் பெஸ்டி இருக்கான்ல அரவிந்த், அப்படி அவரே கல்யாணம் பண்ணிருங்க. இந்த பையனும் இந்த பொண்ணும்
கபிடேடுன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா பேசிக்கிறாங்க சார். அடுத்தவங்க பேசுறதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? உனக்கு தான என் மேல நம்பிக்கை வேணும். உனக்கு என் மேல நம்பிக்கை வேணுமா வேணாமா? வேணும்தான். ஆனா உனக்கு உன் மேல சந்தேகம் இல்லடா. நீ சந்தேகம் தான் படுற. இது பேர் வேற. இது பொண்ணுடா தாண்டிக்கிட்டு இருக்கு. தூக்கி அடிச்சிரேன் பாத்து. சரிடா. இல்ல சார், நான் வந்து கொஞ்சம் அங்க சொல்றதுக்கு போல. சாரி சார். இங்க பாருமா, நீ வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோயேன், இந்த ஊர் உலகம் வந்து சும்மா நீங்க பெரிய கவிஞர் மாதிரி பேசக்கூடாது. சரி சார், நீங்க சொன்னா நீங்க வந்து பெரிய கவிஞர் தான். எத்தனை அளவு உனக்கு இது சொல்லு? இது வந்து எனக்கு அஞ்சாவது அளவு சார். அஞ்சாவது அளவு? அஞ்சாவது அளவுக்கு உனக்கு இப்ப நாலு 52வது பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும்? நீ எத்தனாவது பையமா உங்களுக்கு? மூணா? முடிஞ்சு போச்சு, எந்திரிச்சு வீட்டுக்கு போ. மூணாவது ஆள் தான் நீ. என்ன மூணாவது ஆளு? எனக்கு சொல்லவே இல்லை. இதை கூட சொல்லு. இதை இதையே சொல்லு. என்னம்மா சொல்லி வச்சிருந்த? முத ஆளுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. கரெக்டா? கரெக்ட் சார். முத ஆளுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. உங்கள்ட்ட தான் நான் இப்படி எல்லாம் பேசுறேன். நீ அஞ்சலி வேணும்னா சாத்திட்டு உட்காரு. நீ அந்த பையன் உன் பெஸ்டி லவ் பண்றாராமா? என்னது பையன் பெஸ்டி லவ் பண்றாரா? இருடா, பையன் பெஸ்டி பையன் இருக்காருல்ல, அவர் வேற யாரா லவ் பண்றாரா? இல்ல. அப்ப முடிஞ்சு போச்சுடா உனக்கு. நீ என்ன பண்ற நேரா? எதிர்பார்த்திருக்கீங்க அதை வந்து நிப்பாட்டுங்க. பொண்ணுங்கள்ட்ட மோஸ்ட்லி எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா அது எதுவுமே கிடைக்காது. நீங்க வந்து பசங்கிட்ட நிறைய எதிர்பார்க்க. என்னடா செருப்பு கழட்டி அடிச்சு அடி வாங்கிதான் ஆகணும் சார். போங்க சார், நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்து போறேன். என்னடா வாழ்க்கை, மயிறு வாழ்க்கை. என்னத்த எக்ஸ்பெக்ட் பண்ணா? என் கூட அவ எப்பயுமே இருக்கணும்னு நினைச்சிருக்கேன் சார். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவ இருக்கணும். அவ கூட தான் என்னோட கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணணும். என் கூட அவ எப்பயா இருந்தாலும் இருக்கணும். நான் வந்து மண்ணா போனா கூட இருக்கணும். கால் பண்ணி வெளியில வான்னு கூப்பிட்டா கூட வர மாட்டா. ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டா எனக்கு. இது வரைக்கும் ஒரு பொருள் கூட, ஒரு சாக்லேட், ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்க என்ன வந்துச்சு அவனுக்கு? சாரிங்கண்ணா, நீங்க வாங்கி கொடுக்க வேண்டியதான். நான் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கேனே. அட்ரா காசு பணத்தோட என்னோட மனசையும் நான் செலவா கொடுத்துருக்கேன் சார். சூப்பர். வாங்கி தரது முக்கியம் இல்லாத. ஆனா ஒருத்தங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் ஆசையா பார்த்து ஏதாவது வாங்கித்தான் கேக்குறாங்க. வெளியில கூட்டு போறதுக்கு என்ன? ஒரு லவ் பண்ற பொண்ணு யார் வெளில கூட்டு போறது? நீ வந்து பெஸ்டி இருக்கனால வந்து நீ ரொம்ப சந்தேகப்பட்டு இது பண்ணிட்ட. ஓகேவா? நீங்க வந்து ஏன் இவரை வந்து ரிஜெக்ட் பண்ணீங்க? அதுதான்
பண்ணல, ஏதாவது ஒரு கூப்பிட்ட உடம்பு சரியில்லைனு கூப்பிட்டா வராம இருப்பாங்களா? லவ் பண்ற பொண்ணுக்கு, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைனு கூப்பிட்டா வராம இருப்பாங்க? உடம்பு சரியில்லைனா போணும்டா அப்பதான்டா நீ. ஐயோ, அந்த நேரத்துல ஒரு பயங்கரமான கமிட்மென்ட்ல மாட்டிக்கிட்டேன் சார். யா, எங்க எங்க போறோம்? ஐயோ, அப்ப என்ன விட அதோட முக்கியம் உனக்கு? பயங்கரமான கமிட்மெண்ட்ல மாட்டிட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணிரத்ன மாதிரி ஒரு டைரக்டர் போய் பார்க்கலாம்னு போனேன். சோ அவங்க போயிட்டு மாட்டிட்டேன். அது அந்த பையன் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஒரு வெறியோட இருக்கான். அவனுக்கு வந்து நீதான் தோள் கொடுக்கணும். ஏமா, இப்ப நான் கஷ்டப்பட்டேன்னா யாரு கஷ்டப்படுறேன்? உனக்கு தான் கஷ்டப்படுறேன். தோள் கொடுக்கலாட்டியும் பரவாயில்லமா, அப்பப்ப ஜிபேல அமௌண்ட் ஆகுது கொடுக்கலாம். என்னமோ இருக்கு உங்ககிட்ட. இப்ப நீ இந்த பையன் வேணுமா? ஆனா ஓனாண்டாத பையன் வேணுமா வேணாமா? எனக்கு வேணும் தான். அசோக் அப்பயில இருந்து பாத்தீங்கன்னா இவள்கிட்ட சொன்னேன், ஏன் பார்வை சரியில்லை, அவன் மொழிய சரியில்லை, அவன் திருட்டு மொழி முழிக்கிறான்னு சொன்னேன். இவன் வந்து இல்லடா, அவன் என் பெஸ்டி, எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, என்னோட தம்பி மாதிரி, அண்ணா மாதிரின்னு சொன்னான், பிரதர் மாதிரின்னு சொன்னான். அடுத்த வாரமே என்ன பண்ணான்னு கேளுங்க சார். அவன் என்னமா ப்ரப்போஸ் பண்ணான்? ஆ, பாத்தீங்களா சார், ப்ரப்போஸ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு பிளாக் பண்ணுண்டி அவனை. எதுக்கு பிளாக் பண்ணு? நான் அவனை ஃப்ரெண்டா தான பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஷிப் உண்மைனா நான் எதுக்கு அவனை பிளாக் பண்ணு? ஒருத்தர் வந்து உன்னை ஃப்ரெண்டா பாக்குறாரு. ஏ, இங்க பாரு, ஃப்ரெண்டா பாக்குறாரு. பொண்ணுங்க பண்ற தப்பே இதுதான். எல்லா பசங்களும் இடம் கொடுத்துருது ஈஸியா. ஒரு பையன் வந்து லவ் பண்றானா, அவனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண உடனே என்ன? ஐயோ, இது பேர்லாம் எச்சமா. அவனுக்கு எம்மல தப்பான இன்டென்ஷன் இருக்குங்கிறதுக்காக நான் அவனை தப்பா பாக்குறேன்னு அர்த்தம் ஆயிடுமா? இந்த பொண்ணு கட்டாதா பேசுது சார். ஏன் மனசுல இருக்குன்னு இவனுக்குலாம் தெரியணும். இருமா ஒரு சார், ஒருத்தர் நம்மள தப்பு, நீ இன்னொரு பொண்ணை தேடி போயிருக்க கூடாது. ஏன் முட்டாள்தனமா இருக்கியா? இதுதான் பெஸ்டி இன்வெஸ்ட். நீ ஒரு பெஸ்டி வச்சிருக்க வேண்டியதா? அவங்க பூஜா வந்து இருக்காளே. எனக்கு வந்து ஆக்சுவலா பசங்க வந்து எப்படி, நான் வந்து எப்படின்னா சார், ஒரு பொண்ணுனா ஒரு பொண்ணு கூட தான் ஃப்ரெண்டா, எனக்கு ஃப்ரெண்டாவும் இவ தான் இருக்கா, லவ்வராவும் இவ தான் இருக்கா, அம்மாவும் இவரா தான் இருக்கா, ஃபியூச்சர்ல ஒய்ஃபாவும் இவ தான் இருப்பா, இருக்கீங்க இவ தான் இருப்பா. என்ன சந்தேகப்பட்டது? ஒரே ஒரு பிரச்சனை சார், அவனை வந்து நீ பிளாக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒன்னா சேர்ந்துருக்கலாம். அந்த நேரத்துல சண்டை போடுறப்ப நீ வந்து அவனை தலைமையில தூக்கி வச்சுட்டு பேசுன பாத்தியா, அப்பதான் நான் வெறியானது. நீங்க அவர் வந்து உங்களை பார்த்ததுல இருந்து ஒரு குருடனா தான் சுத்துறாரு, சரியா? இப்ப உங்களுக்கு ரெண்டு கண்ணு வேணும்னு சொல்றீங்கல்ல, அப்படி சொன்னீங்கன்னா நாங்களே ஒரு கண்ணை எடுத்துருவோம். உங்களுக்கு வந்து ஒரு கண்ணு தான், அப்படி உங்களால வாழ முடியுமா? முடியாது. அவரு கூட எனக்கு ரெண்டு பேரும் வேணும். ரெண்டு பேரும்? அது என்னமா பேச்சு? போய் உங்க அப்பா அம்மா சொல்லுங்க. அப்பா அம்மா அவன் என் ஃப்ரெண்ட், ஏன் தப்பா பேசுறீங்க? அத தப்பா பேசலமா. ஏமா, ஏன் மேல பழி போடுற? அழுகிறாருமா அவரு, பாவமா அவரு. அப்ப அவனையும் பூஜா வேணாம்னு சொல்ல சொல்லுங்க.
பூஜா நம்பர் என்ற குடியா நீ முத ஏன் அப்படி பண்ற பாடா படுத்துறியா அந்த பொண்ணு மனசை கஷ்டப்படுத்துறியா நம்பர் தானே பூஜா நம்பர் நீங்க கொடுங்க நாங்கள் ஆபீஸ்ல இருந்து நாங்கள் பேசிக்கிறோம் பூஜா நம்பர் பேசிக்கிறீங்களா ஏன் அழுகுறாருமா அவர் முகத்தை பாருமா அவனுக்காக நான் நைட் ஃபுல்லா உட்காந்து எவ்வளவு நாள் அழுதுருக்கேனே அது அவனுக்கு தெரியும் ஒரு நாள் கூட எனக்கு போய் வீடியோ கால் பண்ணி காட்டுவீங்க எப்பயுமே ஏதாச்சும் அழுதா காட்டுவீ மூஞ்ச காட்டுவீ ஏன் காட்டல ஏமா அழுதது போய் எதுக்கு வீடியோ கால் பண்ணனும் இல்ல உனக்கே பண்ணனும் இல்ல நார்மலா முன்னால ஸ்டார்ட் மேக்கப் போடும் போது மட்டும் வீடியோ கால் பண்ணா வீடியோ கால் பண்ண மாட்டீங்களா நீ அழுகுறேனே எப்படி தெரியும் நான் பண்ணவே எடுக்கணுமே பாதனால எடுக்க மாட்டானே இதையும் ஏத்துக்க முடியாது சரி பா அழுதுக்கலாமா அத ரொம்ப முடியும் வேணும் வந்து பேசுறீல வரணும் சரி நீ ரெண்டு பேர்ல யார் உண்மையா லவ் பண்ணிருக்கீங்க சார் நான் அடிச்சு சொல்றேன் ஏ ஏ சரி ரெண்டு பேர்ல யாரு தேம்பி தேம்பி அழுகுறீங்களோ அவங்க தான் உண்மையா லவ் பண்ணீங்க அப்படி வச்சுக்கோமா அப்புறம் என்ன சிந்துக்கலமா இருக்கு நீங்க பேசுறது நான் அழுதேன் ஒரு வீடியோ கால் பண்ணல சார் சார் கொஞ்சமாச்சும் நியாயமா பேசுங்க சார் ஆம்பளை பேம்போது அழுகா அழுகா சார் நீங்க கண்ணு கண்ணு தான் சார் எங்க கதையை கேட்டா அழுகு உங்க கண்ணு பாத்துல அழகூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லி வச்சிருக்காங்க சார் அந்த பொண்ணு அழுது பார்த்து எனக்கு அழுகு வருது இந்த 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 புள்ள அழுகுதா சார் அங்க பாருங்க சிரிக்கிறா பாருங்க சார் அங்க பாருங்க சார் சிரிக்கிறா அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க சிரிக்கிறா பாருங்க சிரிக்கிறா எனக்கு வந்து நான் சந்தேகமே படல சார் அந்த பையன் தப்பா இருக்கு பேசாதான் சொல்றேன் சந்தேகமே நீ அந்த பையனை பார்க்காதன்னு சொன்னாலே சந்தேகம்னு சொல்லுவாங்க என்னடா நீ சார் சில்லறத்தனமா இருக்கீடா ஒரு நாள் பாக்குறேன் நான் நான் ஆல்ரெடி அப்ப எனக்கும் அவனுக்கு சண்டை சார் என் கண்ணு முன்னாடியே போறா சார் அவங்க கூட பைக்ல என்னம்மா இவன கால் பண்ணா இப்ப சண்டைன்னு சொல்லிட்டு இவன் எடுக்கவே இல்ல அண்ணம்மா அவன் பைக் எடுக்கலன்னு அதுக்கு நான் ராபிட்ட போட்டு போயிருக்க வேண்டியதுமா அவன் கூட நீ ராபிட்ட போட்டு எவன் கூட போனான்னு பரவாயில்ல அவன் கூட போனது எனக்கு சை கருமம் என்னையா பேசுற ராபிட்ட தானே சார் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் தப்பாவே பாக்குறான் சார் சாரி நான் பொண்ணே லவ் பண்ண மாட்டேன் இப்ப நான் பையனை லவ் பண்றேன் சீ என்ன சார் நம்ம பொண்ணை லவ் பண்ண விட்டுட்டு போயிடுவாளே கஷ்டமா இருக்கும் பையன் விட்டுட்டு போனா கஷ்டமா இருக்காது தவறு அந்த கான்செப்ட்ல நீயும் வந்து இருக்க இல்ல எனக்கு தேவையில்ல சார் நான் வந்து கட்ட பிரம்மச்சரியா கூட இருந்துக்கிறேன் சார் பிரம்மச்சாரியா இருந்துக்கிறியா ஆமா சார் ஆனா எனக்கு இவ்வளவு விட்டுட்டும் இருக்க முடியல சார் இவ என்னன்னா சண்டை போட்டானே இவதான் நினைக்கிறேன் சரிம்மா ஒண்ணுமே இவர் வந்து சொல்லிட்டாரு நீங்க வேணாம்னு சொல்லிட்டாரு வேணாம் தானே வேணும் சார் நான் எப்ப வேணாம்னா அடிச்சுட்டு திருந்த மாட்டியாடா சார் எப்படி சார் இத்தனை ரெண்டு வருஷமா லவ் பண்ணிட்டோம் சார் அப்புறம் எப்படி சார் விட்டு போகும் உனக்கு வேணுமாமா அப்ப வந்து நீ பெஸ்டிய வந்து விட்டுருமா ஆ பெஸ்டிய விட்டு அப்ப அவளையும் பூஜா விட சொல்லு சரி நீ பூஜா விட்டு நான் பூஜா விட்டுறேன் சார் அவள இல்ல பெஸ்டிய அந்த பையனுக்கு வந்து பெஸ்டிய இல்ல ஓகேவா அது ஃப்ரெண்ட்மா அவ இவனோ ஃப்ரெண்ட் தானே இது ஏய் அது ஃப்ரெண்ட் இல்ல பெஸ்டிய பெஸ்டிய வேற ஃப்ரெண்ட் வேற சரி உனக்கு வந்து அந்த பையன் ப்ரோபோஸ் பண்ணிருக்காரு பூஜா அவனுக்கு ப்ரோபோஸ் பண்ணிருக்காரு இல்ல சார் இல்ல அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் பூஜானா gift வாங்கி கொடுத்திருக்கா பூஜாக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பாட்டு வச்சு ஸ்டேட்டஸ் வச்சானே என்ன பாட்டு கேளுங்க என்ன பாட்டா என்ன பாட்டுன்னு எனக்கு மறந்து நிறைய பாட்டு வச்சிருக்கேன் நான் என்ன பாட்டு அந்த பாட்டு அந்த சாங் இல்ல சார் என்ன பாட்டுமா அது பூக்களே சற்று ஓய் விடுங்கள் அவர் வந்து விட்டாலும் பூக்களே சற்று ஓய் விடுங்க சார் ஒரு பெண் அது வந்து ஓய் விடுக்க சொல்லுதுமா பூஜா வந்து நான் வந்து வெயிட் பண்றேன் ஆளுக்காக அதுக்காக நீ ஓய் விடுன்ற மாதிரி பாட்டு வச்சிருக்காரு அப்படி இல்ல அவதான் இருக்கல அழகு அவதான் வேணுங்கிற மாதிரி தான் அந்த பாட்டு வச்சிருந்தா கீழே வர ரெட் கலர் பாட்டு சார் அதை விடுங்க சார் இவளுக்கு என்ன ஸ்டேட்டஸ் வச்சேன்னு கேளுங்க சார் இம்மா வளவளவுன்னு இழுக்காதீங்களா உட்கார முடியல எரியுது பின்னாடி நான் சொல்றது கேளுங்க நான் சொல்றது கேளுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு பேருமே வேணும் கரெக்டா வேணும் சார் வேணும் நீ வந்து பெஸ்டிய விட்டு பெஸ்டி இல்ல ஃப்ரெண்ட் பெஸ்டி தான் சரி பெஸ்டிய பெஸ்ட்மா உனக்கு தான்மா பேசிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட் பெஸ்டின்னா நான் சொல்லுவோம் பெஸ்டிய விட்டு நீயும் பெஸ்டிய விட்டுறணும் சரிங்களா ரெண்டு பேரும் பழச வந்து நீங்க மொத மொத எப்படி லவ் பண்ணீங்க நீங்க இது வந்து ஒரு நாரி போன லவ் மூணாவது லவ் வந்து இவனுக்கு உனக்கு என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க
நீ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்குங்க சரிங்களா. உங்க பழச தான் நீங்க பேசணும். இந்த இனிமேல் இந்த பெஸ்டி சந்தேகப்படுறது கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அப்பனா அவன் அவங்க கூட பேச வேணாம்னு சொல்லுவாங்க. எனக்காக பேசணும் அவனை பத்தி தான் சார் என்கிட்ட பேசுறேன். இவர் ஏதாவது ரொம்ப பேடா பிஹேவ் பண்றாரா? பேடா பிஹேவ் பண்றதுங்க தாண்டி வர்க் தான் முக்கியம்ங்கறாம். எனக்கான இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இல்லங்கறேன். அப்ப நீ வேற ஆளை பாத்துறீங்க. இல்ல நீ வந்து உனக்கு இந்த பொண்ணு செட் ஆகாது. சார் சரி உங்க இன்ஸ்டா ஐடிலாம் நீங்க மாத்திக்கிட்டீங்களா? நான் ஏன் ஐடி கொடுத்துட்டேனே அவங்க. அவ ஐடி இப்ப வரைக்கும் தந்ததே இல்ல எனக்கு. எதுக்கு தரணும்? ஏன்டா வெக்கம் கட்டுவனே? ஐடியே கொடுக்க மட்டும் உட்கார்ந்து அழுகுற. அப்ப என்னடா நீ உண்மையா என்னம்மா இப்படி பண்றாரு? இப்படிதான் அழுது அழுது ஏமாத்துவாரா? உனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன்ட்டு. நீ லவ் பண்றேன்னு தெரியும். நான் என் ஐடி கொடுத்தல. என் ஐடி மட்டும் அப்புறம் எது கேக்குற? நீ கண்ணு முன்னாடி நான் அழுதுகிட்டு இருக்கேன் பாத்துக்கிட்டு இருக்கேன். அழுகிறதுனா கிளிசரின் போட்டு அழுதுனா நான் என்ன பண்றது? இப்படி அவன் தொடச்சுட மாட்டான். நானே தொடச்சுடுறேன். எதுக்கு அழுகிறீங்க? அது உண்மை நான் அப்படி நம்புறேன். இங்க இரு ப்ரோ, அழுகாத ப்ரோ. ஒன்னு லவ் ஃபெயிலியர் ஆனா செத்துறணும், இல்லையா வேற பொண்ணை பாத்துட்டு போயிடணும். எனக்கு அழுது வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் சரியா? ஆனால் அவள் தான் ப்ரோ நான் லைஃப் லாங் இருக்கணும்னு நினச்சி கனவெல்லாம் கண்டு லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பால பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டி தான் முக்கியன்றாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே. சரி அந்த பையன் ரொம்ப உண்மையாக இருந்து உன்னை லவ் பண்ணிட்டாரு போலம்மா. இப்போ கடைசியாக உன் மனசில் என்ன இருக்கோ நீங்கள் ரெண்டு பேருமே பேசிட்டு வாங்க. பின்னாடி அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதுக்கு அங்கிட்டு போய் நின்று பேசிட்டு வாங்க. பேசிட்டு ஒரு நல்ல முடிவாக வந்து சொல்லுங்கள். இருந்தாங்க ஏண்டா அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கு நீ பேசு. இல்ல யாரன்னு கேக்குற. இல்ல ஒரு ஃப்ரெண்ட் நீ உட்கார். இல்ல ஒரு இல்ல யாரு? ஐயோ மா மைக் இருக்குமா? மைக் 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 தான் உங்களுக்கு. இறியா உன் வழியோட எங்க வழி தான் யா பெருசு. நீ பெசாட்டி போ அடிச்சிட்டு போயிடுவீங்க. அப்ப நாங்க யாரு சொல்றது? உன் ஃப்ரெண்ட் கிட்ட கூட பேச விட மாட்டற. நீ எல்லாம் என்ன லவ் பண்ற? நான் உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினா நீ ஓத்துப்பியா? காயத்ரி இருக்கா அவிட்ட பேசு. அப்ப யான் ஃப்ரெண்ட்ஸ் நீ பாஸ். அவன் வந்து ஒரு கோவத்துல ஆணவத்துல அப்படி சொல்றான். உன் ஃப்ரெண்டு நான் பேசுவேன். ஆனா வந்து அவன் மனசு வந்து பாருங்க தெரியுது. பட்டன் கட்டிக்காமி சி. சரி இப்ப நீங்க ரெண்டு பேரும் வந்து பேசி முடிவு எடுத்து ஒன்னா இருக்கீங்க சரிங்களா? நான் அவன் கிட்ட பேசலன்னு சொல்றேன். இவனும் பேச மாட்டேன்னு சொல்லணும் அவ்வளவுதான். ஐயோ நீங்க ரெண்டு பேருமே பேசாதீங்கன்னா நான் சொல்றேன். சார் அது எப்படி சார் பேசாம இருக்க முடியும்? ஏன் நீ போயாடா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்ததையும் ப்ரோ நான் ஓப்பனா சொல்றேன் ப்ரோ. எனக்கு சோ முடிச்சு என் ஆள்கிட்ட போய் சண்டை வர போடணும் ப்ரோ. எனக்கு இதே பிரச்சனை இல்லை. ஆள் பெஸ்டி வச்சிருக்கு. ஆமா சீக்கிரமா சட்டுப்பட்டு முடிச்சுட்டு போங்க. நீ நானு பேறக் இல்லடா. சரிமா நீங்க பேசிக்கங்க. இனிமேல வந்து யாருமே நீங்க கேட்டு சொல்லுங்க. பாஸ் வந்து நீங்க பேச போங்க. நான் பேசல. சரிங்களா? நான் பேசல. சரி ரெண்டு பேர் வாங்க கை கொடுங்க. ஏதோ இறங்குமா? இறங்கவே மாட்டேன். ஏய் கை தான் குடுக்க சொன்னேன். சும்மா இங்க என்ன ஓயவா இல்ல என்ன சார்? புரோகிராம் இது. உண்மையான காதல் சார். எப்பயுமே தோக்காசு. மயில போட்டா போயிட்டு நீ அடுத்த வாரம் வரலன்னா என் பேர் நான் மாத்திக்கிறேன். இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நீ ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தா பிரச்சனை அந்த முக்கிலே முடிஞ்சிருக்குமே. இனிமேல் ஆரம்பிக்காதம்மா. வாங்கி தருவோம்மா. இதுக்கப்புறம்லாம் வாங்கி கொடுக்கணும். பார்த்தலன்னா நீ வந்து பிரேக்கப் பண்ணிடணும். சும்மா திரும்பி பெஸ்டி அப்படின்லாம் திரும்பி வரக்கூடாது நம்ம ப்ரோக்ராமுக்கு சரிங்களா? ரெண்டு பேரும் கை கொடுத்த மாதிரி அப்படியே போங்க. இந்த காவியா மட்டும் காவியா கேக்குது. காவியா கேக்குதா? எந்திரிச்சு போ. ஒழுங்கா கூட்டிட்டு போயிருமா? ஆளை அடிச்சே கொண்டு போ.
நின்னு காவியா கூட நீ கொடுக்க மாட்டியா? போமா, கூட்டிட்டு போமா. நேயர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அருமையான காதலர்களை வந்து அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி அவங்கள சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறையா பிரச்சனையோடு வந்து நிறைய பேர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ பிரச்சனையெல்லாம் இல்லாமல் எப்படி வாழ்றதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஷோவே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ பிரச்சனை இல்லாமல் வாழுங்கன்னு சொல்லி முடிக்கிறது நான் உங்களை எஸ்கே மாட்டிக்கினார் ஒருத்தர், இதோட என்னை காப்பாற்றுன்னு கத்தரு.